வணக்கம் வணக்கம், பிபி டாக்ஸ் வரவேற்கிறேன். பிபி டாக்ஸ் வெல்கம் யூ பேக். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு ஒரு இது. அதுக்கு முன்னாடி ரெண்டு அப்டேட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நேற்று வந்து என்னால் ஒடிசா கேரளா பிளாஸ்டர்ஸ் வந்து லைவ் வாட்ச் எல்லாம் பண்ண முடியல, ஏன்னா பல்லு கிளீனிங்கு எல்லாம் பாக்குறீங்க, பல் டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு. இன்னொன்று வந்து நிறைய பேர் ஸ்ட்ரீம்ல கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ இவர்டன்ஸ்டா நீங்க, ஏன் ஹெல்த்தை பாத்துக்கோங்க அப்படின்னு. நேற்று கிளீன் பண்ணச்சு, என்னோட பிபி செக் பண்ணானுங்க, எல்லாம் ஓகேவா இருக்கு. ஸோ அதனால இது வரைக்கும் பிபி சுமார் ஓகேவா தான் வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் சென்னை நம்மளுக்கு டென்ஷன் பண்ணல, ஒருவேளை இதே மாதிரி யாருனா டென்ஷன் பண்ணுவோம். பட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ், நம்ம தளபதி அண்ணன் எட்வின் சின்னி வந்து சென்னை திரும்பி வந்துட்டாரு. அண்ட் வந்து நார்மலா ஒரு டிரான்ஸ்ஃபர்னா அவ்வளவு ஸ்டோரி இருக்காது, பட் இந்த டிரான்ஸ்ஃபர்ல வந்து ஒரு பெரிய பேக் ஸ்டோரியா இருக்கு. அது கூட பேச யாராச்சும் கூட்டு வரலாம்னு பார்த்தா இவரை வேற வேற யாரும் எனக்கு வந்து பெட்டரா தோணல. இவரை தெரியாத சென்னையின் ஃபேனே கிடையாது. ஒருத்த பி ஸ்டாண்ட்ல ஃபுல் பெயிண்ட் அடிச்சு ட்ரம்ஸ் அடிக்கிறேன்னா அது வந்து இவரு தான், டேவிட் ஸ்டிங் ப்ரோ. எப்பவுமே அவரோட பேசுறது வந்து எனக்கு சந்தோஷம் தான். லாஸ்ட் இயர் மண்டே என்ன போச்சு, அவரை மீட் பண்ணலான்னு பார்த்தேன், பட் மீட் பண்ண முடியல. பாட்டர் எப்படி இருக்கீங்க? பண்ண ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம் திருப்பி என்னை இன்வைட் பண்ணதுக்கு. கண்டிப்பா இந்த செஷன் நல்லா போகணும் நம்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா. சோ ஆபீஸ்லயே வந்து எட்வின் வந்து நமக்கு நம்ம காட்டினாரு, அந்த ஃபர்ஸ்ட் ஓன் கால் சீசன்ல வந்து மெயினா இந்த டிஃபென்ஸ் மிட்ஃபீல்ட்ல, அப்புறம் தாமஸ் பிதாரிஸ் தூக்கி அவர் ஐ பேக்ல போட்டாரு, என்னெல்லாமோ நினைச்சு. அதுக்கப்புறமா சென்னை எஃப்சி விட்டு ஈஸ்ட் பெங்கால் போனாரு. ஈஸ்ட் பெங்கால யார் என்ன கண்டு வச்சானுங்களோ தெரியல, அவர் பெருசா ஐஎஸ்எல் ஆடவே இல்லை. அந்த சிஎஃப்எல் அந்த கல்கத்தா ஃபுட்பால் லீக்ல மட்டும்தான் அவர் கேம்ஸ் கிடைச்சது. அண்ட் மறுபடியும் சென்னைக்கு வந்து இந்த வாட்டி சைன் பண்ணாரு. முன்னாடி வந்து ட்ரைனிங் எல்லாம் பாக்கச்சு, அந்த போட்டோல அவர் தனியா தெரிஞ்சாரு, எல்லாரும் அவர் வரா, எல்லாரும் எப்படி கேக்குறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு நான் வந்து மூலையில உட்காந்துருக்கேன் நானு அப்படின்னு சொல்லி இருக்கேன். பட் இவனுக்கு வந்து ஒரு அளவுக்கு தெரியும். சோ இந்த சென்னையினோட ரூமர்ஸ் வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சது? ஈஸ்ட் பெங்கால் தெரியும், ஈஸ்ட் பெங்கால்ல ரொம்ப நாளாவே இருக்கா, ரொம்ப நாளாவே சென்னை ரூமர்ஸ் இருக்கா, இல்ல இப்ப வெரி ரீசன் தானா பார்ட்னர்? ஆக்சுவலா வந்து ரொம்ப ரீசன்ட் இது, ரொம்ப ரீசன்ட்னா அப்படின்னா டிரான்ஸ்பர் விண்டோ எண்டிங் டேட் வந்து அந்த டைம்ல நடந்த ஒரு விஷயம். ஆக்சுவலா இது வந்து நான் இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன், இப்ப சொன்னா எதுவும் பிரச்சனை இல்ல. அதே மாதிரி எப்படின்னு கோச்சிங் பண்றது, ஏன்னா பின்னாடி வந்து நிறைய வேலை பாடுதல் வந்து நம்ம கிளப் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து சொல்லல, நம்ம ரெக்யூட்டர் மேலாம் நிறைய கோவப்படும், ஆனா வந்து இந்த ஒரு தளபதி கம்பேக்ல வந்து ரெக்யூட்டர் நல்லா ஹெல்ப் பண்ணிருக்காப்ல நம்மளுக்கு. சோ வந்து நம்ம ஆக்சுவலா எல்லாருக்கும் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு புல் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது போஸ்டே பாத்தீங்கன்னா டெல்லி அணாக்கு கடைசியா தான் வந்து சேர்ந்தாரு சொல்லிட்டு டெல்லி அணாக்கு போஸ்டே போட்டாங்க. ஆக்சுவலா வந்து அது முன்னாடி வந்து எனக்கு ஒரு ஹோப் இருந்தது, அண்ணா வருவாரு சொல்லி இது கொஞ்ச நாள் போயிட்டு தான் இருந்தது. எனக்கு பர்சனலா தெரியும் இது உண்மையா, நிறைய பேர் தெரியாது, மைட் பி ஃபேன்ஸ் கிளப் கூட நிறைய பேர் தெரியாது இந்த ஒரு மேட்டர் போயிட்டு இருக்கு. அண்ணா வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா அந்த இபில இருக்கும் போதே வந்து நான் தனியா வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், அவர் வந்து ஓன் வந்து பேசியிருக்காரு, லாஸ்ட் சீசனும் பேசினாரு, இந்த சீசனும் பேசினப்ப ஆக்சுவலா வந்து ஓன் கோல் வந்து முன்னாடி பேசியிருந்தாரு அவர்கிட்ட, ஒரு மேட்ச் அப்போ இங்க உங்க டீம் வந்தப்போ பேசியிருந்தாரு. அந்த சீசன் செட் ஆகல, இந்த இயர் விண்டோ அப்போ வந்து நிறைய இருக்குல்ல பண்ண ஃபார்மாலிட்டிஸ் தான், இப்ப அவங்களுக்கு கான்ட்ராக்ட்ல இருக்காங்க ஈஸ்ட் பெங்கால், ஆக்சுவலா கான்ட்ராக்ட்ல இருந்தாரு. அது வந்து இப்போ அவங்க இது பண்ணா பே பண்ணி வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் நிறைய கொலாப்ஸ் இருந்தது. ஆக்சுவலா அவங்களுக்கு நம்மளோட ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்து எட்வின் அண்ணா வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து திருப்பி வந்து ஓன் கிட்ட கேட்டாரு. அவருக்கு என்ன இதுனா நம்ம கான்ட்ராக்ட் மேட்டர் இல்ல, ஆக்சுவலா நம்ம ஊர்ல வந்து விளையாடிடணும், ஏன்னா நாங்க அங்க விளையாட டைம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிதான் அங்க ஆக்சுவலா போயிருந்தாரு. அவரு இங்க வந்து நிறைய லாஸ்டா அவர் போன சீசன் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஒரு சில சீசன்லாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து அவரால் ரீச் பண்ண முடியல, இங்கேயும் டைம் கிடைக்கல அவ்வளோ. சோ அந்த இடத்துல போயிட்டு கடைசி சீசன் கடைசி நல்ல ஞாபகம் ரைட் பேக்ல போட்ட ஒவ்வொரு வாட்டியும் அந்த சைட்ல இருந்தா கோல் வரும், கோல் வரும். அதுதான் அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ அந்த ஈஸ்ட் பெங்கால் போனாரு, ஈஸ்ட் பெங்கால்ல நிறைய நடந்தது. ஆக்சுவலா அந்த பர்சனலா வந்து கோச்சருக்கு வந்து செட் ஆகணும்ல, இப்போ வந்து இவரு போனப்ப அந்த ஒடிசா முன்னாடி வந்து இந்த டெல்லி டீம் கோச்சர் ஒருத்தர், ஒடிசா டீம் கோச்சர் அவர் வந்து எடுத்துட்டு அவர் திருப்பி வந்து எடுத்துட்டு தான் இவரை போட்டாங்க நம்ம ஈஸ்ட் பெங்கால். அவரு தான் வந்து எடின் அண்ணா வந்து பிக் பண்ணி டீம்ல போட்டாரு. அவங்க என்ன பண்ணாங்க, சீசன் ஸ்டார்ட் ஆகும் கோச்சரை மாத்திட்டாங்க. சோ வந்து வந்த கோச்சருக்கு வந்து அவரோட செட் ஆஃப் பிளேயர் வந்து கூட்டிட்டு வந்தார் டீம்ல, இவரை வந்து உட்கார வச்சிட்டாரு. இவரு வந்து சொல்லி கூட்டிட்டு போனது என்னன்னா மேட்ச் டைமிங் தரோம்னு சொல்லி கான்ட்ராக்ட் சைன் பண்ணி தான் போனாரு.
அங்க போயிட்டு வந்து கோச்சர் செட் ஆகல கோச்சர் செட் ஆகல சொல்லிட்டு ஒரு சீசன் ஃபுல்லாவே உட்கார வச்சாங்க. ரெண்டாவது சீசன் வந்து அவர் ஆட விடாம வந்து ரிசர்வ் டீம்ல போட்டாங்க. ரிசர்வ் டீம்ல வந்து சரியான பெர்ஃபார்மன்ஸ். சோ இப்ப கோச்சரல வந்து இவரால சொல்ல முடியல யாருன்னா கேட்டா அது மாதிரி. ஆமா இப்போ பென்ச்ல இருக்க பாதி பிளேயரை தூக்கி அங்க போட்டு விட்டாங்க. அங்க போயிட்டு இவங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க இவங்க நாங்க எங்களோட ஸ்டாண்டர்ட் அப்படியே தான்டா இருக்கு, எங்க சைட்ல யாரும் குறைய சொல்ல முடியாது, நீங்க ஏன் எடுக்கலன்னு உங்களதான் கேட்பாங்க சொல்லி. ஆனா அது பர்சனலா அவங்களுக்குள்ள பிளேயர் கோச்சர்ல இருந்ததா என்னன்னு தெரியல. இவங்களை அப்படியே ஒமிட் பண்ணிட்டாரு, இந்த ஒரு பர்டிகுலர் செட் வந்து அப்படியே ஒமிட் பண்ணி ஆடாமிச்சாரு. எனக்கு பர்சனலா நான் அவர்களை பிங் பண்ணிட்டே இருக்கேன், நீங்க அங்க உட்காருது இந்த பெஞ்சில அங்க உட்காரணா, நீ கேளுனா கேளுனான்ட்டு. அதெல்லாம் வந்து அதுக்கு வந்து கோச்சர் ஒத்துக்கணும், நம்ம டீம் கோச்சர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டணும், இதெல்லாம் நிறைய இருக்கு. இருந்தாலும் ஒரு இதெல்லாம் பரவாயில்ல, ஒரு இதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம போய் கேட்கலாம், நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்கலாம் சொல்லி அவர் ஓவன் கிட்ட ரீச் பண்ணி இந்த சீசன் வந்து ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியும் ஓவன் வந்து லாஸ்ட் டைம்ல வந்து இவனை ஆட் பண்ணி ஆகணும், ஏன்னா ஒரு பெட்டர் ஃபார்ம் பண்ண. ஆக்சுவலா நான் ப்ரீவியஸா இது நான் சொல்லணும் இல்ல, ப்ரீவியஸா நான் பார்த்த எட்வின்னா விட இந்த சீசன் பயங்கரமா ஃபிட்டா இருக்காரு. நான் வந்து லைவா வந்து நான் நேர்ல வந்து ஒரு ரெண்டு மூணு முறை மீட் பண்ணேன். ஆக்சுவலா நான் பர்சனல் ரீசன்காக அப்ப வந்து பார்க்கும்போது நான் பார்த்ததுலேயே எட்வின் அண்ணாவோட பெஸ்ட் வெர்ஷன் தான். இப்ப எல்லாரும் நினைப்பாங்க ஈஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்துருக்காரு, ரொம்ப 2 வருஷம் ஆடல கேப் அப்படி இப்படின்னு. இந்த வருஷம் தான் அவர் இறக்குனாருன்னா அவரோட பொட்டன்சியல் மட்டும் போங்க. ஓவன் வந்து ஸ்குவாட வேற லெவல்ல இறக்கி வச்சிருக்காரு. ஏதோ ஒரு சின்ன ஒரு சாபம் மாதிரி இருக்கு, அந்த வின்னிங் மூமெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கல, பாக்கலாம் கண்டிப்பா கிடைக்கும் நான் நம்புறேன். பயங்கர ஃபிட். நான் பார்த்து இதை நான் சொல்லணும் இல்ல, இப்ப நான் காமனா நியூட்ரலா வந்து யோசிச்சு சொல்றேன் நானு. ஏன்னா நான் சொன்ன மோஸ்ட்லி எல்லாம் வந்து எட்வின் அண்ணா ஃபேனு தன்பால் அண்ணா ஃபேனு சொல்லுவானுங்க. ஆனா இந்த சீசனு நான் ஒரு ஓப்பனா சொல்றேன், அதுதான் இப்ப என்ன இது என்னன்னா பசங்க வந்து பிளைண்டா இப்ப ஒரு ஆட்ல டேவிட் அண்ணா வந்து சுமனா போய் சப்போர்ட் பண்றாரு, அந்த பிளேயர் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா உண்மையே இல்ல. இந்த சீசன் நோட் பண்ணிக்கோங்க, நான் பக்காவா சொல்றேன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீசன் எட்வின் அண்ணா ஆளுநர்னா அவரோட டாப் ஃபார்ம்ல இருக்காரு. அவரு நீங்க எந்த பொசிஷன் என்ன யூஸ் பண்ணலாம். இப்போ டில்லி அண்ணாக்கும் அவருக்கு காம்படிஷன் வந்து இது பண்ணாரு. ஆக்சுவலா சைன் பண்ணும் போது டில்லி அண்ணாக்கும் எட்வின் அண்ணாக்கும் தான் வந்து ரெண்டு பேர்ல யாரும் ஒருத்தர் சைன் பண்ற மாதிரி இருந்தது. டில்லி அண்ணா பிக் பண்ணிட்டாங்க. இப்போ அவரு ஃபிட்டா இருக்காரு, அவருக்கு வந்து இப்போ பொசிஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, அவர் எந்த பொசிஷன் விட்டாலும் ஆடுவாரு. இப்போ நீங்க பேக்லயும் ஆடுவாரு, மிடில்லயும் ஆடுவாரு, நீங்க மேலே போய் ஆட சொன்னாலுமே ஆடுவாரு. ஏன்னா இந்தியன் பேங்க்ல ஸ்ட்ரைக்கர் பொசிஷன்லாம் ஆடி இருக்காரு ஆக்சுவலா. சோ வந்து அவரோட ஷூட்டிங் இதெல்லாம் பார்த்தாலே எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து அவரு ரொம்ப நாள் கோலுக்கு வெயிட் பண்ணியிருந்தோம், ஆனா அடிச்ச கோல்லாம் ஒன்னொன்னு தரமான கோலா இருக்கு, எல்லாமே வாலி அடிப்பாரு பக்காவா. சோ இப்ப வந்து இந்த இப்படி போகும், எல்லா ஷாட்டும் நல்லா இருக்கும் எல்லாருமே. அதுதான். சோ அப்புறம் வந்து என்னன்னா அந்த டிரான்ஸ்பர் விண்டோ அந்த முடியற வரைக்குமே எனக்கு ஒரு பெரிய பதட்டமா இருந்தது. யாருக்கு என்ன இருந்தது தெரியல, அந்த 30ஆம் தேதி முன்னாடி எதனா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கல்ல, இவர் ரூமர்ல கூட டிரான்ஸ்பர் விண்டோ ரூமர்ல கூட வரல பண்ணாரு. ஆக்சுவலா இவர் பேரு இல்ல, அங்க இருந்து வித்துறாங்க, வித்தவுட் கிளப்லயே இருக்கு. எனக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு, என்னடா இது 2 வருஷமா ஒரு பிளேயர் ஆடவே விடாம இப்படி நாஸ்தி பண்ணி அனுப்பிட்டானுங்க சொல்லி. அப்புறம் பார்த்தா பை காட் கிரேஸ் இந்த சீசன் வந்து உண்மையாவே நான் நம்ம ஸ்குவாட் வந்து குறைய சொல்ல மாட்டேன், எல்லாருமே நல்ல பிளேயர் எல்லாமே இருக்காங்க. இதுல வந்து ஒரு சரியான இன்கிரீடியன்ட் மாதிரி சூப்பரா ஒண்ணு அடிஷ்னலா ஆட் பண்ணது வந்து எட்வின் அண்ணா தான். இது வந்து டீமுக்கும் சரி, அவர் ஆக்சுவலா சரியான டீம் பிளேயரு, ஃபேன்ஸ்க்கு நல்ல ஒரு ஒரு ஜெல்லான பிளேயர், எல்லா கிளப்ல இருக்க எல்லாருமே பிடிக்கும். கேம் வைஸும் அவர் இந்த வருஷம் வந்து டாப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் நான் சொல்றேன். ஓகே, எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. நம்ம அண்ணன் திரும்பிட்டாரு, பர்ஃபார்மன்ஸ் ஹோப்ஃபுல்லி இம்ப்ரூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் கேமே கேட்டிருந்தாங்க ஏன் வந்து எட்வின் அண்ணா ஆடலன்னு, ஏன்னா இப்பதான் வந்தாரு. சோ உடனே வந்து அந்த ஸ்குவாட் ரிஜிஸ்ட்ரேஷன் டைம்ல பண்ணிருக்க முடியுமான்னு தெரியல. ஆப்வியஸ்லி இப்போ வந்து இன்டர்நேஷனல் பிரேக் இருக்கு, அதுக்கப்புறம் 14ஆம் தேதி இருக்கு நார்த் ஈஸ்டோட. ஹோப்ஃபுல்லி அது ஆர்வாரோ பெஞ்ச் தான் போறோம், அது வந்து ஒன்ஸ் இட் கம்ஸ் தான் தெரியும். பட் ஓவரால் நம்ம எல்லாருமே பாசிட்டிவா இருக்கோம். நீங்க வந்து எப்பவே வந்து லைக் டன் பண்ணாலும் வந்தாலும் சரி, அதுக்கப்புறமா ஒரு அடி பாண்டியன் சீனிவாசன் சைன் பண்ணா அவரு அவர் கடைசியில் ஆடல, அதுக்கப்புறம் எட்வின் அண்ணாவும் சரி, ஓரளவுக்கு தமிழ்நாடு பிளேயர்ஸ் வரதே வந்து நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தான். நம்ம வந்து யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க ஓ இவர் வந்து இவரு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, இவர் வந்து எந்த பிளேயர் வந்து இவ்வளவு இது பண்ணலாம். லைக்
நம்ம சொந்த பையன் நம்ம மண்ணில் வளர்ந்து நம்ம பெரிய இந்த மாதிரி டீம் காரணம்னா யாருக்கு தாங்க விட்டு கொடுக்க மனசு வரும். மக்கள் நானும் தான் என்ன அவருக்கு அவர் வந்து அந்த பிளேயர்ஸ் கூட ஒரு மாதிரி க்ளோஸா பேசினதால அப்படி விட்டு கொடுக்கணும்னு தோணுது. அவ்வளவுதான். இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு ரிலேட்டிவ் சொந்தக்காரர் மாதிரி தான் வந்து நீங்க ஒரு சொந்தக்காரர் இருக்கீங்க, ஒரு சொந்த உங்க சொந்தம் வந்து ஆடுறாங்க, பார்க்கவே சந்தோஷமா இருக்கும். ஆப்வியஸ்லி கேவலமான சொல்ல, பட் விட்டு கொடுக்க அந்த மனசு வராது. அதுக்கும் வந்து நிறைய பேர் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. சில பேர் என்ன வச்சுக்கோங்க வந்து நீ வந்து அவன் கேவலமானு சொன்னா நீ வந்து இன்னும் அவன் ஃபேன் இல்லையான்னு, அப்படின்லாம் இல்ல. இன்ஃபேக்ட் நீ அவன் கேவலமா ஆடுனான்னு சொன்னா தான் நீ ஃபேனு. ஃபேன் ஆமா. ஏன்னா நீ பத்தி அக்கறைப்படுற வெளியில பெஞ்ச்ல இருக்க பிளேயருக்கும் சான்ஸ் தர மாட்டாங்க, உள்ள கேஸ் அவுட் ஆகிற பிளேயர வெளியே எடுக்க மாட்டாங்க சொல்லி. இது என்னன்னா அப்ப என்ன சொல்றாங்க எல்லாரும், டேவிட் வெர்னர் வந்து பாருங்க டீம் வந்து நல்லா இல்லன்னா வீடியோ போறாரு சொல்லி. அது ஆக்சுவலா அப்படி கிடையவே கிடையாது. நான் வந்து என் டீமுக்கு எது நல்லதான் அதுதான் நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். நான் யாருக்கும் பயப்பு இல்ல. நான் கிளப்புக்கு பதில் சொல்ல வேண்டியதுல, என் ஃபேன்ஸ் கிளப்ல ஆறுக்கிறதுக்கு பதில் சொல்ல வேண்டியதுல, நான் வந்து ஓப்பனா ஒரு ஃபேனா ஒன்னு வந்து நான் சொல்றேன். நான் பிளேயருக்குமே சொல்றேன், பிளேயர் யாருன்னா என்ன தப்பு பண்ணாலும் நான் டைரக்டா போய் சொல்லிடுவேன் அவங்ககிட்ட. மட்பி அது வந்து நம்ம கான்வே பண்ற விதம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும். இப்ப வந்து ஆக்ஷா நம்ம சொல்லாம அவங்களுக்கான பாயிண்டா நம்ம சொல்லலாம், ஃபேன்ஸ் சைட்ல இருந்து ஒரு சஜஷன் மாதிரி சொல்லலாம். இந்த இடத்துல மிஸ் அவங்களுக்கு தெரியும். இதுல வந்து அவங்க வந்து இப்ப நம்ம போய் தனியா வந்து போய் சொல்றது நம்ம கோச்சரும் இல்ல, ரெண்டாவது வந்து அவங்க ஈக்குவலுக்கு நம்ம ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலரும் இல்ல. ஆனா நம்ம வந்து நம்மளோட ஒப்பீனியன் என்னன்ட்டு ஒரு அக்செப்ட் பண்ணோம்ல, அந்த பொறுமைத்தன்மை வந்து தமிழ் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கு. நான் நிறைய முறை வந்து பர்சனலா ஆனா ஏன்னா இந்த மேட்ச் இது மாதிரி ஆச்சு, ஏன் மாதிரி ஆச்சுன்னா அவங்க ஆமாண்டா இது மாதிரி தப்பா போயிடுச்சு, நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து நான் கண்டிப்பா இந்த லேக் வந்து திருத்திக்கிறேன்னு சொல்லுவாங்க. இது வந்து யாரு சொல்லுவாங்க, நீ மத்த பிளேயர்ல எப்படின்னு தெரியல, மத்த பிளேயர்லாம் வந்து நீ யாரு நீ ஸ்டாண்ட்ல நிக்கிற என்ன வந்து சொல்றன்ட்டு வந்து கேப்பாங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த பிளேயருமே அந்த மாதிரி இது வரைக்கும் யாருமே சொன்னதே இல்ல. நீங்க சொன்ன பிளேயர் வந்து அவர் வந்து டாப் பிளேயர்னு சொல்லுவாரு. அவர் வந்து மெஸ்ஸி அந்த ரேஞ்சில இருக்காரு, மெஸ்ஸி ரொனால்டோ அந்த லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி பேசுவாரு அவர். அவர் வந்து இந்த அவர் வந்து கோல்டன் பூட் வாங்கின ஒரு பிளேயருக்கு வந்து அட்வைஸ் பண்ணி நம்ம டீம்ல ஆட வச்சுதான் ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. அதனாலதான் அந்த சீசன் நம்மளுக்கு ஒஸ்டா போச்சு. வந்த அந்த கோல்டன் பூட் பிளேயரும் வந்து கோல் அடிச்சுனா இருந்தாலும் ஒரு கோல் அடிச்சுட்டு அந்த மாதிரி போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூலாம் கொடுத்தான், இன்னைக்கு லேட்டஸ்ட் வேணும் நீங்க சொன்னதுனாலதான் இந்த கோல் அடிச்சுன்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன எட்ட இருக்கு. போய் எவ்வளவு பண்ணிட்டா பண்ணார். ஆமா பண்ணார். நம்ம சென்னை சீஸ்டிலே ஒன் ஆஃப் தி ஒஸ்து பிளேயர் எல்லாம் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி கேரக்டர்ல வந்து ஒரு பிளேயர் அதான். ஏன்னா வந்து தகந்தா எல்லாம் ஆமா பண்ண அந்த டாபிக் வேணும். ஓகே ஓகே. நான் வந்து அவர் ஈஸ்ட் பெங்கால் போனதுக்கு அப்புறமா நான் அவர் வந்து அவுட் அப்ப மெசேஜ் பண்ணிருந்தேன் பல இன்ஸ்டாகிராம் டிசம்பர் அதுக்கு முன்னாடி லைக் பேஸ்ட் அவரு ரிப்ளை பண்ணுவாரு. நிறைய பேர் ரிப்ளை பண்ணிருக்காரு. நான் வந்து சொன்னேன் லைக் நான் ஸ்டோரி மாதிரி போட்டு அவரை டேக் பண்ண இந்த மாதிரி எவ்வளவு பிளேயர் வந்து இது மாதிரிலாம் பாப்பாங்க, ஸ்கிப் பண்ணுவாங்க. ஆனா வந்து ஒரு ஃபேன்ஸோட ஒப்பீனியன் என்ன கேட்டா அவங்களுக்கு கீழே போய் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்லிட்டு நம்ம தமிழ் பிளேயர் நிறைய பேருக்குல நான் பாத்துருக்கேன். சூப்பரா அவங்க வந்து எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் மூஞ்சியை காட்ட மாட்டாங்க. நம்ம அவங்க மேல வந்து எது சொன்னாலுமே நம்ம சைட்ல என்ன இருக்குன்ட்டு அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸா வந்து இவனுக்கு என்ன அப்சர்வ் பண்ணிருக்கானு கேட்டு ரிசீவ் பண்ணிட்டு அவங்களோட பதில வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து அதே மாதிரி ஃபேன்ஸ் வந்து மேட்ச் ஆடும் போது பிளேயர் எல்லாம் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா வந்து பிளாஸ் பண்ணிடுறாங்க. மைட் பி அவங்க பின்னாடி வேற மாதிரி இருந்திருக்கும், அவங்களுக்கு டீம்ல கோச்சர் கொடுத்த ரோல் வேறையா இருந்திருக்கும். நம்ம இப்ப வந்து நான் நிறைய தன்பால் அண்ணா எப்படின்னு எனக்கு எல்லாம் நிறைய முறை நான் கேட்பேன்னா ஓபன் சான்ஸ் கிடைச்சதுனா அந்த இடத்துல நீங்க ஷூட் அடிச்சு பாத்துக்கலாங்க. இல்லடா தம்பி இது ஒரு இது இருக்கு, உள்ள டீம் பிளான் ஒண்ணு இருக்கு, கோச்சர் வந்து இவங்க கிட்ட போட்டா இங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இருக்கும்ல, ஓபனே கிடைச்சாலும் இந்த பிளேயர் வந்து ஸ்கோர் பண்ணுவான், இவங்களுக்கு பாஸ் பண்ணும், இந்த பால் வந்து இப்படி எடுத்தா இப்படி மீட் பண்ணும் சொல்லி.
நம்ம வந்து ஓபன் போஸ்ட்ல கோச்சருக்கு மீறி நம்ம ஏதோ பண்ணக்கூடாது, கோச்சரோட பிளான் படி தான் நம்ம போனோம். இப்போ ஓபனே கிடைச்சாலும் வந்து நம்ம அந்த டீமுக்காக நம்ம பாக்கணும், நம்மளோட பர்சனலா நம்ம யோசிச்சு செல்ஃபிஷ் ஆடக்கூடாது. அப்பதான் எனக்கு அந்த மேட்டர் தெரியும். ஓகே, நம்ம பிளைண்டா நம்ம ஸ்டாண்ட்ல இருந்து இவர் அச்சிருக்கலாம் சொல்லி எல்லாம் கத்திட்டு இருக்கானுங்க. ஆனா கோச்சரோட பிளான் வேற இருக்கு. கோச்சர் வந்து அவர் ஒரு பிளான் வச்சு பிளேயர் சொல்லி அனுப்புவாரு. அதுல எனக்கு பெருமையா இருந்தது ஏன்னா வந்து செல்ஃபிஷ் ஆடாம கோச்சரோட பிளான் படி பிளேயர் ஆடிட்டு இருக்காங்க. அது கோலோ இல்லையோ, கோச்சருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த பிளானோட போறாங்களே, அது ஒரு பெரிய விஷயம் வந்து. கண்டிப்பா கண்டிப்பா. சோ ஹோப்ஃபுல்லி வந்து வர எட்வின் அண்ணன் வரதே நம்ம எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இப்போதைக்கு டிரான்ஸ்ஃபர் நியூஸ்ல மட்டும் ஹோப்ஃபுல்லி பர்ஃபார்மன்ஸையும் சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லாரும் அந்த ஒரு திரும்பி வருவோம், மீண்டு வருவோம், திரும்பி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு. ஏன்னா ஒடிசா ஜெயிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம், அப்புறம் கடைசியில் என்ன ரிசல்ட் பார்த்து அப்படி டவுன் ஆயிடுச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறமா ஒரு புது லீஸ் ஆஃப் லைஃப் போற வருவோம். பார்ட்னர் ரொம்ப நன்றி, உங்களோட பேசுறது வந்து எப்பவுமே சந்தோஷம் தான். என்னன்னா எந்த ஸ்டாண்ட் உள்ளே போற முடியல, ஃபர்ஸ்ட் நம்ம வேற ஸ்டாண்ட்ல போய் மீட் பண்ண முடியும். இந்த வருஷம் ஸ்டாண்டுக்குள்ள போக முடியாது. ஆமா, இப்ப போலீஸ் வந்து நாங்க இறங்கின உடனே என்ன பண்ணிடுறாங்க, எங்களை எல்லாருமே கேட் வெளியே துரத்துட்டு அவங்க பிளானா இருக்கு, கடகடன்னு துரத்திட்டு வராங்க. இப்போ நம்ம ஃபேன்ஸ் கிளப் பசங்க எல்லாருமே இப்போ ஆப்போசிட்ல இருப்பாங்க, அவங்களாம் வந்து மீட் பண்ணுவோம். நம்ம பழைய மாதிரி எல்லாம் பஸ் கிட்ட எல்லாம் வந்து உட்காந்து போஸ்ட் மேட்ச் பிரச்சனை, சோ அதெல்லாம் வந்து பண்ணவே முடியல. இப்பெல்லாம் இப்போ நிறைய பேர் மீட் பண்ண முடியல. இந்த சீசன் வாங்க, இந்த சீசன் முன்னாடியே மீட் பண்ணலாம், மேட்ச் முடிஞ்சா மீட் பண்ணலாம், கண்டிப்பா வீடியோ போடலாம். ரெண்டு பேரும் ஒரே ஸ்கிரீன்ல நின்னு இந்த வாட்டி வீடியோ போடலாம் பண்ண கண்டிப்பா. ஆமா ஆமா கண்டிப்பா. ஹோப்ஃபுல்லி நான் வந்து அந்த மாதிரி நடக்கும். இந்த வாட்டி இல்லனாலும் ஏதாச்சும் ஒரு வாட்டி கண்டிப்பா நடக்கும், நடந்தே தீரும். அதோட பார்ட்னர் ரொம்ப தேங்க்ஸ், நீங்க வந்து எங்க போறோம்னு சொன்னீங்க, அதனால கொஞ்சம் அவசாசமா பண்ணதான் இது. பட் இன்னொரு வாட்டி இன்னொரு விஷயத்தை பத்தி நம்ம டீடைலா பேசுவோம். வீடியோ பார்த்தீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல் ஆஃப் தட் ஸ்டஃப். அண்ட் இன்னொரு வீடியோ அல்லது லைவ்ல சந்திக்கிறேன்.